2019 மார்ச் 29ஆம் தேதி நடந்த ராமஜெயம் கொலை வழக்கில் உண்மை கண்டறியும் சோதனை நடைபெற்றது. இந்த சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த வழக்கை பல ஆண்டுகளாக சிபிஐ உட்பட பல்வேறு பிரிவு போலீசார் விசாரித்தும் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. எஸ்பி ஜெயக்குமார் தலைமையில் 40 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு போலீசார் பல கோணங்களில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமஜெயம் கொலை நடந்த போது திருச்சியில் முகாமிட்டிருந்த ரவுடிகள் மீதே உண்மை கண்டறியும் விசாரணை தற்போது நடந்திருக்கின்றது. டெல்லியிலிருந்து வந்திருந்த மத்திய தடவியல் துறை நிபுணர்கள் 12 பேரிடமும் அடுக்கடுக்காக பல்வேறு கேள்விகளை கேட்டு அவற்றுக்கு பதில் பெற்றனர். இந்த நிலையில் தற்போது உண்மை கண்டறியும் சோதனை குறித்த அறிக்கையின் விவரங்கள் வெளியாகி இருக்கின்றது. இந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ள தகவல்கள் ஷாக் அளிக்கும் வகையில் இருக்கின்றது. அதாவது வழக்கு தொடர்பான உண்மை விவரங்களை கண்டறியவே ரவுடிகளிடம் உண்மை கண்டறியும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் 12 பேரில் 11 பேர் சோதனையின் போது பொய்யான தகவல்களையே கூறியிருப்பதும் வெளியாகி இருக்கின்றது. இதில் உண்மைத்தன்மை இல்லை என்றே அறிக்கை வெளியாகி இருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் கேள்வி கேட்ட போதும் அவர்களின் இதய துடிப்பு மற்றும் மூளையின் செயல்பாடு மாறுபட்டதால் உண்மையை மறைத்துள்ளதாக அறிக்கையில் கூறப்பட்டிருக்கின்றது. இதனால் இந்த வழக்கில் இன்னும் உண்மை நிலை என்ன என்பது முழு தகவலாக கிடைக்காத நிலை உள்ளது. இதனால் அடுத்த கட்ட விசாரணையை தொடங்குவதற்கு போலீசார் தயாராகி வருகின்றனராம். நேயர்களே, இவரின் கொலை குறித்து உங்களுடைய விமர்சனங்களை கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிக்கலாம்.